இன்றைய பதிவில் கல்லீரலை காக்கக்கூடிய கீழநெல்லியை பற்றி காண போகிறோம். கால்வழி இடமெல்லாம் வளர்கிறது இந்த கீழநெல்லி. மருத்துவமனையும் முதன் முதலே வளர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் தான். நூற்றுக்கணக்கான ஆண்டுக்கு முன்னரே காமாலை நோய்க்கு கீழநெல்லி வேருடன் பிடுங்கி சுத்தம் செஞ்சு அரைச்சி மோரில் கலந்து உப்பு இல்லாமல் தினம் காலை மாலை சாப்பிட்டு பற்றி இருப்பாங்க. இன்றைக்கி தென் மாவட்டங்களில் கீழநெல்லி கீரையை வார ஒரு நாள் உணவாக சமைச்சு பகலில் சாப்பிட்றது வழக்கம். சிறு சிறு காய்கள் வந்து இலைகளுக்கு இடையில் காய்த்து நெடுக வளரும் குத்து செடியான கீழநெல்லி காம்பவுண்டு சுவர் ஓரமாக முதல் தோட்டம் துறவு பண்ணை வயல் வரப்பு என்றெல்லாம் வளரக்கூடியது. தொட்டிகளில் கூட இதை வளர்க்கலாம். பூனை நாயை வளர்த்தா நோய் வளரும் நோய் வரும். கீழநெல்லி வளர்த்தா நோய் விலகும். ஒவ்வொரு வீட்லேயும் கீழநெல்லியை ஒரு தொட்டியில் வளர்த்து வந்து கீரையை பயன்படுத்தினோம்னா அது கல்லீரலுக்கு கவசமாக செயல்படும். கிராமங்களில் மஞ்சள் காமல் நோயினால் இறப்பது அபூர்வம், நகரங்களில் பிழைப்பது அபூர்வம். காரணம், கிராம மக்களின் ஒரே கதி கீழநெல்லி. கீழநெல்லியை நகர மக்கள் மிதிப்பார்களே தவிர மதிப்பதில்லை. நடிப்புக்கு சிவாஜியை போல கீழநெல்லி காமாலைக்கு என்பது தமிழகத்தில் நிறைய பெற்றுவிட்ட உண்மை. சாதாரணமாக ஒரு நாள் கீழநெல்லி, கரிசலாங்கண்ணி, கொத்துமல்லி ஆகிய மூன்று கீரையும் நெய் சீரகம் பருப்போடு சமைச்சு பகல் உணவு சாப்பிட்டு வர கல்லீரல் சேதமடையாமல் வலுவாக இருக்கும். கல்லீரல் சேர்ந்து செயல்படும் மண்ணீரலும் கணையமும் சிறுநீரும் ஆகிய உறுப்பும் நஞ்சு மயமாகாமல் இருக்க ஊக்கமுடன் செயல்படும். குறிப்பாக போயில மது, இரவு கண்முழிச்சு வேலை பார்க்குறவங்க, அதிக காரம் சாப்பிட்றவங்க, அதிகமாக காப்பி குடிக்கிறவங்க, நேரம் கழித்து சாப்பிட்றவங்க, புரோட்டா அதிகமாக திங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கல்லீரல் அலர்ச்சி, கல்லீரல் சிதைவு இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. தவறான தகாத உறவுகளில் பாலின நோய்களால் பாதிக்கப்பட்ட ஆண் பெண் இருவருக்கும் வரக்கூடிய மேக நோய் கொனேரியா கீழநெல்லி அற்புத நிவாரணி. பாதிப்புக்கு ஆளானவங்க தினசரி கீழநெல்லி செடியை வேருடன் பிடுங்கி சுத்தம் செஞ்சு சீரகத்தை கால் ஸ்பூனும் வெந்தயம் அரை ஸ்பூனும் சேர்த்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் பசுமோரோடு கலந்து ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். இதுவே ஒரு மாதம் ரெண்டு மாதம் சாப்பிட்டு மது, காரம், மாமிசம், புகை நீக்கி பத்தியத்தோடு இருக்கணும். பிற மருத்துவ முறைகளில் காண இயலாத குணத்தை விரைந்து இதில் காணலாம். உடம்புல எல்லா உஷ்ணத்தினாலும் ஏற்படக்கூடிய எல்லா வகை நோயும் தீர்க்கும் ஆற்றல் உள்ளது கீழநெல்லி. இறப்பை புண்ணு, கல்லீரல் சிதைவு, எல்லா வகை மஞ்சள் காமாலை, சிறுநீரக கோளாறு, மூலம் ஆகிய நோய்களுக்கு இயற்கை அளித்த முதல் தரமான இனிய மருந்து கீழநெல்லி என்பதில் ஐயமே இல்லை. கீழநெல்லி மகிம உறவாக ஆரம்பித்த நாட்டு விஞ்ஞானிகள் அதை தீவிரமாக ஆராய்ஞ்சு தரமணியில் உள்ள உயர் வேதியியல் துறையில் தலைவர் திருமதி ராதா சண்முகசுந்தரம் கீழநெல்லியை சோதனை குழாயில் போட்டு அக்னி பரீட்சை செஞ்சார். அக்னி திராவம் போல் கல்லீரலை அரிக்கும் சாராயத்தின் கொடுமையிலிருந்து கல்லீரை கீழநெல்லி கசாயம் பாதுகாக்குதுங்கிற உண்மையை மைக்ரோஸ்கோப் மூலம் அறிந்து வியக்கிறார். சென்னை பல்கலைக்கழக மைக்ரோ பயாலஜி துறையைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் கீழநெல்லியை பற்றி ஆராய்ந்து கண்டுபிடித்துள்ள ஒரு உண்மை அவரது புகழ் பெற வைத்துள்ளது என தெரியுமா? எய்ட்ஸ் நோயோட பல அபாயகரமான ஹெப்படிஸ் பி பாசிட்டிவ் வைரஸ் நோய் உலகங்களும் சரியான மருந்து கிடைக்காமல் திண்டாடுற வேளையில் கீழநெல்லியான நோய்க்கு திருப்தியான நற்பலன் அழைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதனால் நம்ம கிராமத்து கீழநெல்லி மீது அந்நிய மருந்து கம்பெனி படையெடுத்து வந்து அந்த கீழநெல்லியை தேசிய மூலிகையாக அறிவித்து அதனை பயிரிட ஏற்றுமதி செய்து அரசு விதித்தால் அந்நிய செலவில் ஏராளமாக கிடைக்கும். நிதியமைச்சருக்கு இனி பொருளாதார அறிவுடன் மூலிக அறிவும் இருப்பது அவசியம் என்பதை இத்தகைய ஆராய்ச்சி வலியுறுத்துகிறது. அமைச்சர்களுக்கு இவ்வேற்கை மூலிகை அறிவு தேவையா இல்லையா நலவாழ்வு வாழ நினைக்கும் எல்லோருக்கும் கீழநெல்லியின் மருத்துவ மகிமை மனப்பாடமாவது கல்லீரலை காக்க உதவும். ஏன் தெரியுமா? கல்லீரலுக்கு மாற்று என்பது இல்லை. கல்லீரலை சேதமடைந்தால் காலதேவனின் கையில் நாம் சென்று விடுவோம் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பாசக்கயிற்றை நெருங்காமல் தடுக்கும் சக்தி கீழநெல்லிக்கு இருக்கிறது.
கரு நெல்லி நம் ஆயிலை நீடிக்கச்சியும் கீழா நெல்லி நம் கல்லீரலின் ஆயிலை நீடிக்கச்சும். இன்று முதல் கீழா நெல்லியை கண்டாமல் மிதிக்காமல் இருப்பீர்கள் அல்லவா? கீழா நெல்லியின் பயன் அறிந்து கீழா நெல்லிக்கிடையே வாரம் ஒருவரை உணவில் உண்டு மது மாமிசம் போன்றவைகளை சாப்பிடுபவர்கள் அடிக்கடி இந்த உணவில் சேர்த்து கொண்டமானால் கல்லீரல் கெட்டு போகாமல் பலமடைந்து கல்லீரல் மண்ணீரல் போன்றவை உறுதியாக செயல்படும் என்பதை உண்மையான கூற்று என்பதை உணர்ந்து அனைவரும் பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கின்றேன்.